ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் சீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். சொன்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம டெட்டு பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இலக்கண பகுதி முழுசுமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இலக்கண பகுதி தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் இலக்கண பகுதி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ ஒரு ரிவைஸ் இடணும், அதாவது ஒரு சிறிய மாற்றம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா. என்னென்னா முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, 6th 3 டேர்மும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக சொல்லிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ 6 என்ன பண்ணிட்டோம், 3 டேர்மாக சேர்ந்து ஒரு டெஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தனித்தனி டேர்மாக நம்ம டெஸ்ட் எழுதலாம் அப்படின்றதான். ஸோ எல்லா புக்குமே, ஸோ 6th 7th டேர்ம் டேர்மாக எழுதிட்டு அப்புறம் 8th 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெசனாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி எழுதினா வந்து நம்மளுக்கு இன்னும் டெப்த்தாக படிக்க முடியும், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து நிறைய விஷயம் கவர் பண்ண முடியும். இப்போ 3 டேர்ம் ஒரே டெஸ்ட்டாக வைக்கிறப்ப என்ன உண்டானா, ஸோ நிறைய ஏரியா கவர் பண்ண முடியாமல் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், நிறைய ஏரியா கவர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஒரு ஒரு டேர்மாக வச்சா அதுக்கிற மொத்த விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், எடுத்து நம்மளால் வந்து பார்த்துட முடியும். ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ புக்கை வந்து டேர்ம் வைஸாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த சின்ன சேஞ்சஸ் தான் அது உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து படிக்க போகிறோம், கரெக்டுங்களா. ஸோ இலக்கண பகுதியில் மட்டும் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் கூடவே என்ன பண்ண போகிறீங்கனா, இலக்கண பகுதியில் பக்கத்திலே இந்த மொழித்திறன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இயலோட லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண பகுதியை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு இயல் இருக்குட்டானா அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி இருக்கும், ரெண்டாவது இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழித்திறன் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம், அந்த கலைச்சொல் அறிவோம் பொருள் நீங்கள் என்ன பண்ணணுன்றனா படித்தாகணும். ஓகேங்களா. ஸோ அது ஃபுல்லாக கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. அதே போல் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இயல் சாரி டேர்ம் 1. ஓகேங்களா. ஸோ டேர்ம் 6th வந்து டேர்ம் 1 தான் நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு எழுத போகிறோம். 6th டேர்ம் 1 இருக்கிற இலக்கண பகுதிகள் மட்டும், 6th டேர்மில் 1 இருக்கிற இலக்கண பகுதிகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு எழுத போகிறோம். அப்போ 6th டேர்ம் 1 இருக்கிற இலக்கண பகுதியில் நல்லா பொறுமையாக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், டேர்ம் 2 எழுத போகிறோம், நாளைக்கு டேர்ம் 3 எழுத போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு டேர்ம் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஸோ அப்படியே தொடச்சாவ நம்ம டெய்லி என்ன பண்ணலாம், கண்டினியூ வந்து நம்ம டெஸ்ட்டஸ் வந்து எழுதிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ கைஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து 6th டேர்ம் 1 மட்டும்தான் நடக்க போகுது, நாளைக்கு தான் டேர்ம் 2, நாளைக்கு தான் டேர்ம் 3. ஓகேங்களா. நான் எப்போ சொன்ன போல் டைம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டைமும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. என்னென்னா 7 மணின்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணியாக வந்து மாற்றுறேன். ஓகேங்களா. ஸோ 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ என்னென்னா இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெலகிராம் குரூப், யாரும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுக்கான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கில் வந்து என்ன பண்ணுவானா, நான் கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கான கீ ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதில் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சிக்கும். ஓகேங்களா. ஏன்னா லைவ் டெஸ்ட் போடுற ஏன்னா சயின்ஸ் லைவ் டெஸ்ட் போயின்னு இருக்கிறதுனால இதை வந்து நான் கொஸ்டினாக சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரி, சில லைவ் டெஸ்ட்டாக போடலாம் அப்படின்றதுனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது எப்படின்னு பார்க்கலாம், இப்போ இந்த முயற்சி எடுத்து பார்ப்போம். இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்தடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் அப்போ குரூப்பில் வரும், நீங்கள் 8 மணிக்கு தயாராக இருங்க. ஓகேங்களா. ஸோ முதல்ல 7 மணி சொல்லியிருந்தோம், இப்போ 8 மணிக்கு மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் குரூப்பில் தயாராக இருங்க. ஸோ கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஓகேங்களா. சரி கேஸ், இப்போது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். சயின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் முடிக்கிற தருவாயில் இருக்கும். ஸோ சயின்ஸ் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெட்டு பேப்பர் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சயின்ஸ் வந்து மேஜராக இருக்கிறவங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சயின்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே கொஸ்டின் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவுசெய்து அந்த சயின்ஸ் லைவுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை 6 to 10 வரை இருக்கிற வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணி காதால் கேளுங்க, அந்த கீ ஆன்சர்ஸை கேளுங்க. கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க் யூ கைஸ். அடுத்து நம்ம மேக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ். இன்றைக்கி வந்து தமிழ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க் யூ கைஸ்.